ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் இயற்கை முறையில் வந்துட்டு சக்கர் நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்றதுக்கு நாங்கள் எப்படியான மூலிகைகளை யூஸ் பண்ண வேண்டும் என்பது சம்பந்தமாக பார்க்கலாம். இயற்கையான முறையில் நாங்கள் சக்கர் நோயை கட்டுப்பாடுகளை கொண்டு வரதால முக்கியமான சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட்ல நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பார்ப்பீங்களா இருந்தால், சக்கர் நோயானது நீண்ட நாட்களாக உங்களுக்கு காணப்படுமாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், சில பாதிப்புகளை வந்து உடலை ஏற்படுத்தும். நீண்ட காலமாகனு சொன்னால் 10 அல்லது 15 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு சக்கர் நோய் இருக்குமாக இருந்தால் உடலில் வந்துட்டு முக்கியமான 3 பாதிப்புகள் இது ஏற்படுத்தும். முதலாவது வந்துட்டு நியூரைட்டிஸ் என்று சொல்லுவோம், நரம்பு கோளாறுகள். இதன் காரணமாக கை கால்களில் எரிவுத்தன்மை, விரைப்புத்தன்மை இப்படியான விஷயங்கள் ஏற்படும். அடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் வெஸ்குலைட்டிஸ், இப்படியான நிலைமைகள் காரணமாக கால்களில் வந்து சொரிச்சல்கள், ஆற முடியாத சில புண்கள் உருவாகிறது, இப்படியான சில விஷயங்கள் உருவாகலாம். அடுத்தது கண் பார்வை பிரச்சனை, இப்படியான 3 விதமான முக்கியமான பாதிப்புகள் இது ஏற்படுது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் மருந்துகளை பாவிக்கிறதுனால, ஒரு 20 அல்லது 25 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நாங்கள் மருந்துகளை பாவிக்கிறதால சிறுநீரக கோளாறுகள், அதாவது கிட்னி ஃபெயிலியர் போன்ற பிரச்சனைகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படியான நேரங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இயலுமான வரைக்கும் நாங்கள் இந்த விஷயங்களை தவிர்த்து கொள்றதுக்காக வேண்டி இயற்கை முறையிலான சில மூலிகைகளை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சக்கர் நோய்க்கு பயன்படுத்தலாம். எப்படியான மூலிகைகளை பயன்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக பார்ப்போம். முதலாவது பார்ப்பீங்களா இருந்தால் தொட்டார் சுணுங்கி சமூலம் என்று சொல்வோம். பூவை தவிர அனைத்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்கர் நோயை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வேரோட என்ன செய்யணும், இந்த தொட்டார் சுணுங்கியை வந்துட்டு பிடுங்கி எடுக்க வேணும். பிடுங்கி எடுத்து பூக்களை மட்டும் வேறாக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், நன்றாக கழுவி உப்பு நீரில் கழுவ வேண்டும். உப்பு நீரில் கழுவி என்ன செய்யலாம், காய வைக்கலாம். காய வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னால் இடித்து பொடியாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பொடியை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தினந்தோறும் காலை அல்லது இரவு என்ன செய்யலாம், சுடுநீரில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இந்த தொட்டர் சுணுங்கிய பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு நாளில் ஒரு மடங்கு வந்துட்டு நன்றாக வத்து மர நீங்கள் என்ன செய்யலாம், பொதிக்க வச்சு அந்த குடிநீரை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தினமும் காலையில் பருகி வாரத்தாலையும் இந்த சக்கர நோயை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவப்பழத்தில் இருக்கிற கொட்டையும் என்ன செய்யும் சொன்னால் இந்த சக்கர நோயை இலகுவாக என்ன செய்யும் சொன்னால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். நாவ கொட்டையை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் காய வைத்து கழுவி காய வைத்து இடித்து பொடியாக்கி வச்சு கொள்ளுங்க. இந்த பொடியை நீங்கள் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 நேரம் என்ன செய்யலாம், ஒரு தேக்கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் கொவ்வை இலை, இந்த கொவ்வை இலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக விரைவாக என்ன செய்யும் சொன்னால் சக்கர நோயை வந்துட்டு கொன்றளவு கொண்டு வரும். கொவ்வை இலையை நாங்கள் என்ன செய்யலாம், சுண்டல் மாதிரி செய்து தினந்தோறும் உணவோட சேர்த்து சாப்பிடலாம். அப்படியும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கொவ்வை இலைகளை வந்துட்டு காய வைத்து பொடியாக்கி வச்சு அந்த பொடியையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சக்கர நோய்க்காக பயன்படுத்தலாம். கொவ்வை இலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் விரைவாக சக்கர நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதால அளவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யணும், இதை எடுக்க வேண்டும். கட்டாயம் நீங்கள் குளுக்கோமீட்டர், அதாவது சக்கர நோயை டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குளுக்கோமீட்டர் வச்சுக்கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் கொவ்வையில் வந்துட்டு குயிக்காக வந்துட்டு இந்த சக்கர நோயை குறைக்கிறதால ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம், இரத்தத்தில் வந்துட்டு அதிகமாக சக்கரின் அளவு குறையுமாக இருந்தால் அது வேறு பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஸோ அப்படியான நேரங்களில் தலை சுற்றும், மயக்கம், தடுமாட்டம் இப்படியான விஷயங்களானது ஏற்படலாம். ஸோ நீங்கள் அப்படி ஏற்படுமாக இருந்தால் கட்டாயம் சுகரை நீங்கள் செக் பண்ணி கொள்ள வேண்டும். செக் பண்ணி சர்க்கரையின் அளவு அதிகமாக குறையுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், குளுக்கோஸோ அல்லது சீனியோ ஏதாச்சும் எடுக்க வேண்டும். இப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகுதான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொவ்வை இலையை நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஸோ இந்த முக்கியமான 3 மூலிகைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக சக்கர நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். மருத்துவர் ஒருவரின் உதவியோடு இந்த வழிமுறைகளை பின்பற்றுறது உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த துட்டர் சுணுங்கி இலை, அடுத்து வந்துட்டு நாவக்கொட்டை, இவையெல்லாம் வந்துட்டு பார்ப்பீங்களா இருந்தால் ஆரம்பத்தில் என்ன செய்யாது, சக்கர நோயை ஓரளவு குறைக்காது. நாட்கள் போக 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 பார்ப்பீங்களா இருந்தால் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கமாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே நேரத்தில் எங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.